வணக்கம். டாலி ERP 9ல இன்றைக்கி நாம் தெரிஞ்சிக்க போகிற ஆப்ஷன் F11 ஃபீச்சர்ஸில் இன்வென்ட்ரி ஃபீச்சர்ஸில் யூஸ் செப்பரேட் ஆக்சுவல் அண்ட் பில்டு குவான்டிட்டி காலம்ஸ், இதை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். குவான்டிட்டி காலம் ஆக்சுவல் குவான்டிட்டி அண்ட் பில்டு குவான்டிட்டின்னு ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். அதாவது ஆக்சுவல் குவான்டிட்டின்னு செப்பரேட்டாகவும் பில்டு குவான்டிட்டின்னு செப்பரேட்டாகவும் பிரிக்க போகிறோம். அப்போ குவான்டிட்டின்ற காலம் ரெண்டாக பிரிஞ்சிருக்கோம், ரெண்டு காலமாக மாறியிருக்கோம். ஏன் இந்த காலம் நமக்கு ரெண்டாக பிரிக்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த ஆப்ஷனை நான் வந்து எனேபிள் பண்ணுறேன். எஸ் கொடுத்து என்டர் பண்ணிக்கிறேன் அண்ட் கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்து எஸ்கேப் கொடுத்து வெளியே வரோம். இப்போது நம்ம கயல் டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணியிருக்கோம். இதில் தான் நம்ம டிரான்சாக்ஷன் போட்டு பார்க்க போகிறோம். இந்த கம்பெனியில் ஸ்டாக் சம்மரி போகிறோம். ஸ்டாக் சம்மரியில் ஆல்ரெடி காட்டன் ஐட்டம்ஸ் வந்து பர்ச்சேஸ் ஆகியிருக்கு. இதை என்டர் பண்ணி உள்ளே போகிறேன். காட்டன் சுடிதாரும் காட்டன் சாரீஸும் பர்ச்சேஸ் ஆகியிருக்கு. காட்டன் சுடிதாரில் 100 நம்பர்ஸும் காட்டன் சாரீயில் 100 நம்பர்ஸும் ஸ்டாக் இருக்குது. இப்போது நமக்கு ஆஃபரில் இதை வந்து சேல்ஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது உங்களுக்கு காட்டன் சுடிதாரும் காட்டன் சாரீஸும் தீபாவளியோ பொங்கல் ஆஃபரோ ஏதோ ஒரு ஆஃபர் சம் ஆஃபர் மூலம் ஆஃபராக சேல்ஸ் பண்ண போகிறீங்க. காட்டன் சாரீ ரெண்டு வாங்கினா ஒன்று ஃப்ரீ கொடுக்க போகிறீங்க. அதே மாதிரி காட்டன் சுடிதார்லேயும் ரெண்டு வாங்கினா ஒன்று ஃப்ரீயாக கொடுக்க போகிறீங்க. ஸோ ஒரு ப்ராடக்ட் சேல்ஸ் ஆகுது, அந்த ப்ராடக்ட்டுக்கு அதே சேம் ப்ராடக்ட் வந்து ஃப்ரீயாக இருக்குது. குவான்டிட்டி பேஸில் 10 வாங்கினா ஒன்று ஃப்ரீயாக எடுத்துக்கலாம், 3 வாங்கினா ஒன்று ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். அந்த மாதிரி குவான்டிட்டி பேஸில் எத்தனை குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி அதுக்கு 1 or 2 குவான்டிட்டிஸ் நீங்கள் அதே சேம் ப்ராடக்ட் ஃப்ரீயாக கொடுக்குறீங்க அப்படின்னும் போது இந்த F11 ஃபீச்சர்ஸில் பார்த்தோம் இல்லையா, யூஸ் செப்பரேட் ஆக்சுவல் அண்ட் பில்டு குவான்டிட்டி காலம்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் எப்போ பயன்படுத்தணும்னு சொல்லியாச்சு, எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்க்ரீனை கண்ட்ரோலையே கொடுத்து க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டாக் சம்மரியில் இருந்து வெளியில் வரேன். எஸ்கேப். இப்போது அக்கௌண்டிங் வவுச்சருக்குள்ளே போகலாம். அக்கௌண்டிங் வவுச்சருக்குள்ளே போன உடனே நம்ம இப்போ பர்ச்சேஸ் என்ட்ரிஸில் இருக்கோம். நாம் போடுற பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் என்ட்ரிஸ் எல்லாத்துலேயுமே குவான்டிட்டி அப்படின்ற செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு காலமாக பிரிஞ்சிருக்கு. ஆக்சுவல் குவான்டிட்டி பில்டு குவான்டிட்டின்னு ரெண்டாக பிரிஞ்சிருக்கு. அதே மாதிரி F8 சேல்ஸில் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு குவான்டிட்டி காலம் ரெண்டாக பிரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் நம்ம செப்பரேட்டாக ஆக்சுவல் குவான்டிட்டின்னு வேணும் பில்டு குவான்டிட்டின்னு வேணும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணியிருந்தால் இந்த மாதிரி ரெண்டு காலமாக ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். ஸோ இதை எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு காட்டன் சாரீ ரெண்டு காட்டன் சாரியாக வாங்கும்போது ஒரு காட்டன் சாரியை நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்கணும். நாம் சொல்லும்போது கேஷுவலாக எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, ரெண்டு காட்டன் சாரீ வாங்கினா ஒரு காட்டன் சாரீ ஃப்ரீ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே எவ்வளோ வாங்குகிறாங்க, அதாவது பை ஒன் கெட் ஒன் அந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்கல. வாங்குறது எவ்வளோ ஃப்ரீ எவ்வளோன்றது கொடுக்கல. இங்கே ஃப்ரீ அப்படின்ற வார்த்தைலாம் மென்ஷன் பண்ணலை. ஸோ இப்போ இங்கே பார்த்திங்கன்னா ஆக்சுவல்னும் பில்டுன்னும் இருக்குது. ஸோ ஆக்சுவல் அப்படின்றது உங்களுக்கு வாங்குகிற பொருள் ப்ளஸ் ஃப்ரீயாக கிடைக்கிற பொருளோடு சேர்த்து எவ்வளோ அப்படின்றது தான் ஆக்சுவல். ஆக்சுவலில் நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அது குவான்டிட்டியில் குறையும், ஸ்டாக்கில் குறைஞ்சிரும். அப்புறம் நீங்கள் 3 ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா அதில் எத்தனை ப்ராடக்ட்டுக்கு பில்லு போடணும் அப்படின்றது இங்கே பில்டில் இருக்கும். ஸோ இப்போ நான் இங்கே சேல்ஸ் இன்வாய்ஸ் நம்பர் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு யாருக்கு சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா கஸ்டமர் செலக்ட் பண்ணுறோம், அமிர்தா டெக்ஸ்டைல்ஸ். இந்த கஸ்டமர் பர்ச்சேஸ் அண்டு க்ரெடிட்டார் இதெல்லாம் ஆல்ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஏற்கனவே பர்ச்சேஸ் தெரியும், சேல்ஸ் தெரியும், இந்த பில்டு குவான்டிட்டி மட்டும்தான் யூஸ் பண்ண தெரியல அப்படின்றவங்க நேரடியாக இதை பயன்படுத்திக்கலாம். எனக்கு பர்ச்சேஸ் சேல்ஸ் அதுவே கொஞ்சம் ட்ரபிள், போட முடியாது, போட தெரியல அப்படின்றவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் செஷன் 1-6 பார்த்தீங்கன்னா இந்த பர்ச்சேஸ் ட்ரான்சாக்ஷன் சேல்ஸ் ட்ரான்சாக்ஷன் பார்த்தினா டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு வந்து இதை பார்க்கலாம். எல்லா ஆப்ஷனும் அதுக்கு முன்னாடி அந்த பேசிக்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இந்த ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணுறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நேரடியாக இந்த வீடியோவே நீங்கள் பார்த்தா போதும்.
ஸோ இப்போ ஆல்ரெடி நான் சேல்ஸ் பண்ணியிருக்கோம், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பர்ச்சேஸ் பண்ண ஐட்டம்ஸை அங்கே பார்த்தோம். காட்டன் சாரீயில் 100 ஐட்டம், சுடிதாரில் 100 ஐட்டம் இருந்துச்சு. இப்போ அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அமிர்தா டெக்ஸ்டைல்ஸ்க்கு சேல்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே அமிர்தா டெக்ஸ்டைல்ஸ் என்டர் பண்ணிக்கிறேன், இங்கே கண்ட்ரோலையே கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். த்ரெடிட் சேல்ஸ் இதை வந்து என்டர் பண்ணுறோம். இங்கே நம்ம என்ன ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா காட்டன் சாரீஸ். காட்டன் சாரீயில் வந்து 100 நம்பர்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ அதை என்டர் பண்ணுறேன். இப்போது எனக்கு இந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா 2 காட்டன் சாரீ வாங்கியிருக்காங்க. நான் 2 காட்டன் சாரீக்கு 1 காட்டன் சாரீ ஃப்ரீன்னு ஆஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ 2+1 ஆக்சுவலாக அவங்க கைக்கு போகிறது, கஸ்டமர் கைக்கு போகிறது எவ்வளோன்றது இங்கே போடணும். இப்போ நான் 2+1 3 அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ 3 நம்பர்ஸ் வந்து அவங்க கைக்கு போகுது. அப்போ நம்மளுக்கு இங்கே 3 கொடுத்துருக்கிறது நம்ம குவான்டிட்டியில் குறையும். அப்போ 100 காட்டன் சாரீஸ்ன்றது 97 மாறும். ஸோ அடுத்தது இங்கே பில்டில் நீங்கள் என்ன அமௌண்ட்டுக்கு பில்லு வாங்க போகிறீங்க, அதாவது எத்தனை குவான்டிட்டிக்கு பில்லு வாங்க போகிறீங்களோ அதுதான் இந்த இடத்துல பில்டில் எடுக்கணும். ஸோ நம்ம 3 நம்பர்ஸ் கொடுக்குறோம், ஆனால் 3 நம்பர்ஸ்க்குமே நம்ம பில் பண்ண போகிறதில்ல. அப்படி இதுவே தான் பில்லிங்னா நமக்கு குவான்டிட்டி ரெண்டாக பிரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இங்கே கொடுக்குற குவான்டிட்டியும் பில்லு போடுற குவான்டிட்டியும் மாறுது, அதனால தான் இதை ரெண்டாக பிரிச்சுருக்கோம். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணணும்னா 2 நம்பர்ஸ், அதாவது நம்ம பில்லு போட போகிறது எவ்வளவோ அதை மட்டும் நீங்கள் அத்தனை குவான்டிட்டி மட்டும் இங்கே கொடுத்தா போதும். ஒரு குவான்டிட்டி என்ன ரேட் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ 1500 அந்த ரேட் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குவான்டிட்டியோட ரேட் வந்து உங்களுக்கு 1500, மொத்தமாக டோட்டல் அமௌண்ட் வந்து 3000 இருக்குது. பிகாஸ் இங்கே பில்டில் எத்தனை குவான்டிட்டி நீங்கள் கொடுக்குறீங்களோ அத்தனைக்கு தான் ரேட் மல்டிப்ளை பண்ணோம். ஆக்சுவலில் கொடுத்ததில் ரேட் மல்டிப்ளை ஆகாது, அது வந்து குவான்டிட்டியில் குறையும். நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு பில்லு போடாமல் கொடுக்க முடியாது, ஏன்னா நீங்கள் 100 காட்டன் சாரீக்கும் கணக்கு கொடுக்கணும். அப்போது எந்தெந்த கஸ்டமர் எவ்வளோ வாங்கினாங்க, அதில் எவ்வளோ ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்றதும் உங்களுக்கு கணக்கு வரணும். ஸோ அதனால் நீங்கள் பில்லு போடுற குவான்டிட்டி தனியாக, பில்லு போடுற குவான்டிட்டி ப்ளஸ் ஃப்ரீயாக கொடுக்குற குவான்டிட்டி தனியாக நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க. ஸோ நம்ம முன்னாடி கேஷுவலாக சொல்கிற மாதிரி 2 வாங்கினா 1 ஃப்ரீ, அப்படின்னா இங்கே 2 போடணும், இங்கே 1 குவான்டிட்டி போடணும் அப்படி நாம் மைண்டில் வச்சுக்கக்கூடாது. டோட்டலாக எவ்வளோ குவான்டிட்டி கொடுக்குறோம், அதில் பில்லு எத்தனை குவான்டிட்டிக்கு போடுறோன்றதை தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ இதை என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணிவிட்டு நம்ம போயிட்டு ஸ்டாக் சம்மரியை வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அக்செப்ட் கொடுத்தாச்சு. இப்போ நமக்கு 3 நம்பர்ஸ் ஸ்டாக்கில் குறையணும். ஸோ நான் ஸ்கேப் கொடுத்து வெளியில் வரேன், ஸ்டாக் சம்மரி போகிறேன். ஸ்டாக் சம்மரிக்குள்ளே போய் பார்த்தோன்னா இப்போ நமக்கு காட்டன் சாரீஸில் 97 நம்பர்ஸ் தான் இருக்குது. ஆக்சுவலாக 3 நம்பர்ஸ் குவான்டிட்டியில் குறைஞ்சிடுச்சு. நமக்கு கஸ்டமர் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போது பேலன்ஸ் ஷீட், ட்ரையல் பேலன்ஸ், ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ட் F1 டீட்டெயில் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் வந்து உங்களுக்கு 3000 ரூபாய்க்கு தான் சேல்ஸ் ஆகிருக்கு. டெப்டாஸ் தர வேண்டிய அமௌண்ட்டும் 3000 தான் இருக்குது. ஸோ அப்போ 2 குவான்டிட்டிக்கு மட்டும்தான் அவர்கிட்ட பணம் வாங்குகிறோம், 3 குவான்டிட்டி ஐட்டமை சேல்ஸ் பண்ணுறோம். ஸோ ஆக்சுவல் அண்ட் பில்டு குவான்டிட்டின்றது ஒரு ப்ராடக்ட்டுக்கு அதே ப்ராடக்ட்டு குவான்டிட்டி பேஸில் 10 வாங்கினா 1 ஃப்ரீ, 2 வாங்கினா 1 ஃப்ரீ அப்படின்ற மாதிரி வந்துச்சுன்னா, பை ஒன் கெட் ஒன் அப்படின்ற ஆஃபர்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த ஆக்சுவல் அண்ட் பில்டு குவான்டிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் அந்த ப்ராடக்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, பூஸ்ட் வாங்கினா பவுல் ஃப்ரீ, இல்லை பேக் ஃப்ரீ, காட்டன் சாரீ வாங்கினா காட்டன் சுடிதார் மெட்டீரியல் ஃப்ரீ அந்த மாதிரி கொடுக்குறாங்க. 2 காட்டன் சாரீ வாங்கினா 1 சுடிதார் மெட்டீரியல் ஃப்ரீ, அப்படி டிஃப்ரெண்ட் குவான்டிட்டி டிஃப்ரெண்ட் வெரைட்டி உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்னும்போது நாம் வேறு ஆப்ஷனை யூஸ் பண்ணுவோம். அது வந்து 0 வேலிட் குவான்டிட்டின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம். அந்த ஆப்ஷனை பற்றி அது தனியாக கிளாஸ் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.